இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த தோச்சி கிளம்பு கிளம்பு ஹே கைஸ், எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்மளோட கேம் வந்து இந்த 2019, 2020, 2021 எப்படி இருந்துச்சு? நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக கேம் விளாண்டுட்டு இருப்போம். ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. ரீஜனல் பேட்டில்னு ஒன்று வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த ரேங்க்டு மேட்ச்ல ரிவெயில் பாயிண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. செத்தா வந்து செத்தது தாங்க. அப்பெல்லாம் வந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கில்டுன்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த பறக்கிறதுங்க, அதெல்லாம் வந்து இப்போ காணும். ஓகேவா? அப்பெல்லாம் வந்து அப்படி இருக்கும் ஃப்ரீ ஃபயர். இப்போ மறுபடியும் அதெல்லாம் திரும்பி ரிட்டர்ன்ல வரப்போகுது அப்படின்னா நீங்க வந்து நம்புவீங்களா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆட ஆமாங்க. இப்போ அதை பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? எக்கச்சக்கமான பாயிண்ட் வந்து இருக்கு. இதெல்லாம் நாங்க பண்ண போறோம், இதெல்லாம் நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி கர்ணாக்கார வந்து சொல்லியிருக்கான். அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயர் இஸ் பேக்குங்க. சரி ரைட்டுங்க, இது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்ற வந்து பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்வே வந்து எடுத்தானுங்க. அதுல நிறைய கேட்டிருந்தானுங்க, எதனால நீங்க கேம் நட மாட்டீங்க, ஏன் வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சு, ஏன் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து வரமாட்டீங்க, எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க, என்னதான் காரணம், நாங்க வந்து என்ன கொண்டு வரணும், என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நீங்க வந்து எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு மேப் எல்லாம் வந்து ரிட்டர்ன்ல கொண்டு வரணும், ஓல்டு மியூசிக் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை வந்து சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? ஏன் இப்ப உங்ககிட்ட கேட்டா கூட ஓல்டு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து எதப்பா மிஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா கூட ஆளாளுக்கு ஒன்று வந்து சொல்லுவீங்களே. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சர்வே, இந்த எல்லா சர்வேயும் பாத்தீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு அவனுக்கு லிஸ்ட் போட்டு ஒரு சில பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்போ அதை தான் வந்து பார்க்க போறேன். இது வந்து கரீனாவோட அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச அப்டேட். சரி ரைட், அதில் எடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய அப்டேட்டுங்க. அதாவது நம்ம இந்தியன் சர்வர் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி எல்லாம் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள் இந்த மூணு நாடுமே ஒரே சர்வர்ல வந்து இருந்துச்சு. அதாவது இந்தியா சர்வர், ஓகேவா, இந்தியா அப்படின்ற ஒரே சர்வர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூணு நாடுமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா வந்து பிரிச்சானுங்க. பங்களாதேஷ் தனி, அதுக்கப்புறம் நேபாள் தனி, இந்தியா தனி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து பிரிச்சானுங்க. பிசியை பேன் பண்ணானுங்க, கேமே நாசமா போச்சு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நடந்த கதை. இப்ப நடக்க போற கதை என்னடான்னா, அதாவது ஒரு பெரிய அப்டேட்டுங்க. நான் கூட வந்து எதிர்பார்க்கல. இந்தியா, பங்களாதேஷ் அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் சர்வர், இந்த ஒரு மூணு சர்வரையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே சர்வரா வந்து ஆக்க போறானுங்களா? டே என்னடா சொல்றீங்க, நிஜமாவா? எப்பா என்னால வந்து நம்பவே முடியலப்பா. அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா சூப்பரா வந்து இருக்குங்க. சிங்கப்பூர் சர்வர், இந்தியா சர்வர், பங்களாதேஷ் சர்வர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே லாபி ஒரே சர்வர். நினைச்சு பாருங்களேன், சும்மா சூப்பரா இருக்கும். மேட்ச் மேக்கிங் எல்லாம் டைமே வந்து எடுக்காது. டக்கு டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மேட்சுக்குள்ள வந்து போவோம். அதுக்கப்புறம் பிசி வந்து அன்பேன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரேங்கட் மேட்ச் லாலாம், சிஎஸ்ஆர் லாலாம், சிஎஸ்ஆர் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, நமக்கு போரே வந்து அடிக்காது. இதெல்லாம் வந்து அபிஷியல்ஸே சொன்னதுங்க. நான் ஸ்கிரீன்ல கூட வந்துக்கிறேன், அதை நீங்க வந்து பாருங்க. அதுல வந்து போட்டுருக்கானுங்க பாருங்க, இந்தியா, பங்களாதேஷ், சிங்கப்பூர் சர்வர் இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ண போறானுங்க, ஒரே சர்வர் ஆக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இப்படி வந்தா மட்டும் வந்து போதுங்க, சும்மா சூப்பரா இருக்கும். யார் யாரெல்லாம் இதெல்லாம் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரி இது வந்து ஒன்னா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேருக்கு கேம் போர் அடிக்க காரணமே என்ன தெரியுமா, இந்த ரிவைல் பாயிண்ட் தான். ரிவைல் பண்ணி விடுறாங்க இல்லையா, அந்த பிஆர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாலு பேர் போனோம்னா முன்னாடி எல்லாம் வந்து செத்தா செத்ததான், வேடிக்கை மட்டும்தான் வந்து பார்க்கணும். ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாதுங்க, லாஸ்ட் ஜோன் வரையும் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கு. வந்துகிட்டே இருந்தா என்ன கேம் இது? வந்து கேம் வந்து நிலையே கிடையாது, கேம் வந்து ஒரு ஈக்குவலே வந்து கிடையாது. இதை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க, ஒன்னே நீங்க ரிவைல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுங்க இல்லையா, அந்த வெண்டிங் மிஷின்ல வந்து தூக்கி விடுறாங்க இல்லையா, அதை மட்டும் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, அந்த டோக்கன் கொடுத்து தூக்கி விடுறாங்க, அதை மட்டும் வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அதையும் பாத்தீங்க அப்படின்னா கரீனாக்காரங்க வந்து நோட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தூக்குறதுக்கான ஒர்க்குமே வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அவங்க நோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து எப்படி எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, எப்படி எல்லாம் வந்து போர் அடிக்காம கேம் கொண்டு போறது அப்படின்ற மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா ஒரு பாயிண்ட், லிமிடெட் ஈவெண்ட்டை நிறைய வந்து கொண்டு வாங்க. அதாவது லிமிடெட்னா ஒரே ஒரு தடவை ஈவெண்ட் விட்டீங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டர்ன்லயே கொண்டு வராதிங்க, ரேரை வந்து மேக் பண்ணுங்க. ஏன்னா ரேர் இருந்தா தான் உங்களோட கேமே வந்து ஆட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து நிறைய விடுங்க. அதே மாதிரி இந்த போயா பாஸ்க்கெல்லாம் மாசம் மாசம் ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் நீங்க கட்டாயம் வந்து விட்டே தான் ஆகணும். ஒன்னு மிஷி ஷாப் இல்லைனா லெவலப் ஷாப் இல்லைனா வந்து சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி மிஷி ஷாப் வந்து தயவு செய்து கொண்டு வாங்க. நீங்க நிறைய டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து விட்டாதான் நிறைய பேர் வந்து கேம்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாயிண்டே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் ப்ராப்ளம், இந்த லேக் இஷ்யூலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க தயவு செய்து கொஞ்சம் வந்து சரி பண்ணுங்க. இந்த பிங்க் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் இந்த குளோவல்ல வர பக், இதெல்லாம் வந்து தயவு செய்து நோட் பண்ணி இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. அதுல நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க, ஒரு பாயிண்டே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்ட் தாங்க. இந்த பிங்கும் லேக் இல்லைனாலே வந்து போதும், அதோட தொல்லை தாங்க முடியலப்பா. இந்த
மாதிரி ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்டு, கலாகிரி மேப்பு, ரீமஸ்டன் மேப்பு, இதெல்லாம் வந்து எங்கே போச்சு, மறுபடியும் கேமுக்களை கொண்டு வாங்க, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணாக்காரங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், உண்மை தாங்க, கலாகிரி மேப்பு வந்து இந்த ரேங்க்டு மேட்செல்லாம் வந்து இருக்கும். எத்தனை பேர் விளாண்டுருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சுங்க. சரி ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த ஓல்டு சாங்லாம் எங்களுக்கு வந்து வேணும், ஃப்ரீ ஃபயரில் வந்து ஓல்டு மியூசிக் இருந்தால் தான் நான் வந்து ஆடுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து உண்மை தான், நானே வந்து ஏற்றுக்கிறேன். ஓல்டு சாங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படி இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சாங் வருதுன்னே தெரியல, போகிறேன் போனோடனே சவுண்டுக்குள்ள ஜீரோ வச்சு விட்றேன் மியூசிக்கை. என்ன பண்ணுறது, திரும்பி ரிட்டனில் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கொஞ்சம் பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேங்க் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் சிஸ்டம்லாம் வந்து நிறைய மைனஸ் ஆகும், நிறைய ப்ளஸ்ஸும் ஆகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க, டோட்டலாக வந்து மாற்றி வச்சிருக்கானுங்க. இந்த கிராண்ட் மாஸ்டர் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. கிராண்ட் மாஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க, எப்படி எப்படியோ வந்து போகிறானுங்க. ஹேக்கர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்களை வந்து காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கில்டர் வந்து எங்களுக்கு வேணும். கில்டர்னா என்னன்னு தெரியல, குட்டி ஏரோப்ளைன் மாதிரி இருக்குங்க. ஒரு காலத்தில் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து இருந்துச்சு நானுமே பார்த்தீங்க அப்படின்னா மறந்தே போயிட்டேங்க. எனக்கெல்லாம் வந்து ஞாபகமே இல்லை, நானும் எடுத்து விளாண்டேன் ஆனால் வந்து எனக்கு மறந்தே போச்சுங்க. இப்போ எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படின்ற வந்து பார்த்துங்க. அதெல்லாம் கிளாசிக் மேட்சில் கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க, ரேங்க் மேட்சில் வந்து வராது. இப்போ ரெண்டுலேயுமே வந்து காணும், அதெல்லாம் வந்து தூக்கிட்டானுங்க. அந்த கில்டர் அப்படின்ற ஒன்றுமே வந்து போயிடுச்சா, அதுவுமே எங்களுக்கு வந்து ரிட்டனில் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா கோரிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருந்தானுங்க. இது எல்லாமே கரினாவும் பார்த்துருக்காங்க, இதுக்கான ஒர்க்கெல்லாம் கரினா வந்து பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் வந்து சொல்கிறானுங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து கொஞ்சம் பார்த்து நாங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு பேட்ச் அப்டேட் வந்து வரப்போகுது. அந்த பேட்ச் அப்டேட்டில் வந்து தெரிஞ்சிருங்க, நம்ம கேம் திரும்பி பிளே ஸ்டோரில் வந்து வருமா, வந்தாலும் எதெல்லாம் ரிட்டனில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தெரிஞ்சிடும். எப்போ ஒரு பேட்ச் அப்டேட் வரப்போகுது அதை வந்து நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ மார்ச் மாதம் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகுது. அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆனால் என்னென்னலாம் புதுசாக கொண்டு வரானுங்க, என்னென்ன ஐட்டம்லாம் வந்து ரிட்டனில் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தெரிஞ்சிடும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஒரு மாதத்துக்கிட்ட ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு பேட்ச் அப்டேட் வந்து இருக்குங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், கேம் வந்து ரிட்டனில் வருமா வராதா, இந்த கேம் வந்து உயிரோட இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம முடிவே பண்ணிக்கலாம். ஓகேவா, பிளே ஸ்டோரில் திரும்பி ரிட்டனில் வந்தால் தான், ஏப்ரல் மாதம் வந்தால் தான் வந்து உயிர் பழக்கும், இல்லைனா அவ்வளோதான். ஏன் நானே இந்த ஒரு கேமை விட்டு கிளம்புறேன்ப்பா, எப்பா என்னை வந்து விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி நான் ஒரு கும்பிட போட்டு போய்கிட்டே இருப்பேன். சரி ரைட்டு, என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து கொஞ்சம் பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க, அந்த ரீஜினல் பேட்டில் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்கும் இல்லையா. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஜினல் பேட்டில் நீங்கள் அங்கே போனால் இங்கே போனால் டைனோ பண்டில் தரும், போக்கர் MP40 தரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரிட்டனில் வரப்போது, சீசன் 1லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ வந்தால் சூப்பராக இருக்கும், நிறைய பேர் வந்து கேம் விளாடுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து கொஞ்சம் பொறுத்து தாங்க வந்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமல் கவர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமல் கவர் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரோ இதெல்லாம் இன்னும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், ப்ரோ இதை பண்ணால் நல்லா இருக்கும், அதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் இல்லையா, அதெல்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமல் கவர் பண்ணுங்க. ரைட்டு. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சுக்கலாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். ரைட்டு. சொல்லுங்க பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன்னு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைன்னா பார்த்துங்கப்பா எப்பா எட்ஸாட்டில் அது ஏங்க என்ன சில வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.